Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் பலவிதமான நன்மைகளை பற்றி தான் பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். June 3rd ஆண்டுதோறும் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சைக்கிள் ஓட்டுவதன் தனித்துவம் மற்றும் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் உலக சைக்கிள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நடைப்பயிற்சி மற்றும் சைக்கிளிங் செய்வது இருதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதுடன் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. சைக்கிளிங் செய்வது உடலை சீராகவும் கட்டுடனும் வைக்க உதவுவது மட்டுமன்றி சுற்றுச்சூழலுக்கும் சிறந்தது. தினந்தோறும் சைக்கிளிங் செய்வதால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன. வேலைக்கு செல்லும் போதும் பள்ளி மற்றும் பூங்காக்களுக்கு செல்லும் போதும் சைக்கிளில் செல்வதை வாடிக்கையாக கொண்டால் எளிமையாக அமையும். சைக்கிளிங் செய்வதால் ஏற்படும் நன்மைகள். முதலில் உடல் எடை குறைப்பு. சைக்கிளிங் செய்வது உடல் எடையை குறைக்க உதவுவதுடன் கட்டுக்கோப்புடன் வைக்கவும் உதவுகிறது. 1 மணி நேரம் சைக்கிளிங் செய்வதால் 400 முதல் 1000 கலோரி எடையை குறைக்க உதவுவதாக கூறப்படுகிறது. எனினும் எவ்வளவு வேகமாக ஓட்டுகிறார்கள் என்பதும் உடல் எடையை பொறுத்தும் இது அமையும். அடுத்ததாக இருதயத்திற்கு உகந்தது. சைக்கிளிங் செய்வது இருதய தசைகளை பலப்படுத்த உதவுகிறது, மேலும் கொழுப்பையும் குறைக்கிறது. அடுத்ததாக புற்றுநோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. சைக்கிளிங் செய்வதால் சில வகையான புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைகிறது. குறிப்பாக மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. அடுத்ததாக சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பை குறைக்கிறது. உடல் உழைப்பு குறைவாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. பின்லாந்து நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் தினமும் 30 நிமிடம் வரை சைக்கிளிங் செய்பவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 40% குறைவாக தெரிய வந்துள்ளது. அடுத்ததாக மனதை சீராக வைக்க. சைக்கிளிங் செய்வது மனதை மகிழ்ச்சியுடன் வைக்க உதவுவதுடன் ஒட்டுமொத்த மனநிலையை சீராக்கவும் உதவுவதாக ஆராய்ச்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. வேகமாக நடந்து உடலின் ஆற்றலை அதாவது கலோரியை எரிப்பதை விட சைக்கிள் ஓட்டுவதால் எளிதாக எரித்துவிடலாம். வாரத்தில் 3 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவதால் இதய நோய்கள், ஸ்ட்ரோக் எனப்படும் மூளை இரத்த குழாய் அடைப்பு போன்றவை நிகழும் வாய்ப்பு பாதியாக குறையும். வல்லுநர்கள் கூற்றுப்படி சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்த சில வாரங்களிலேயே உடல் நன்றாக இருப்பது போலவும் உடல் புத்துணர்ச்சி பெற்றது போலவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சைக்கிள் ஓட்டுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.